ஹலோ ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல் கேபிகேஎன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா, அந்த செகண்ட் வீடியோ கேட்டிருந்தார் நம்ம தம்பி ரூபேஷ்ன்றவர். அந்த எடிட் பண்ணியாச்சு இந்த வீடியோ, அப்படியே ஆட்டோமேட்டிக்கா அப்படியே பின்னாடி வந்துகிட்டே இருக்கு உங்களுக்கு. அதாவது வீடியோவில் பார்த்தீங்கன்னா அவ்வளோவா பேசியிருக்க மாட்டோம் இந்த புரோட்டா வீடியோவில். அதில் இருக்கிற பிளாப்பர்ஸ் எல்லாமே சேர்த்து ஒரு சின்ன வீடியோவாக நாங்கள் உங்களுக்கு கட் பண்ணி உங்களுக்காக நாங்கள் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம் யூடியூப்பில். நீங்கள் அப்படியே இந்த வீடியோவை பார்க்கலாம். Rolling up, Uber black Cadillac, high heel boots and a sexy body full of tats. Baby's bad, oh baby's hella bad. After her there ain't no coming back, wanna take a run at that. I think she's feeling me, turn it up a few degrees. My imagination of her body gets the best of me. Oh gosh, she's such a tease, bitten lips, bruised knees. I'm addicted to her, need her touching me. Cause she got a bad little waist and we tearing down this place. Off the liquor that we chase, got some egos to the face. Baby, I don't need no space, coming closer for a taste. And I'll show you how I make it. Everything just fade away, cause she's like sex, drugs, cocaine, body so insane. Jealous of the clothing that she wears up on that tight frame. All game, no shame, baby came here to play. I feel like an addict cause she's sex, drugs, cocaine. Got a fine little body and her mind's kinda naughty. They say that once you taste it, you cannot replace it. She could get you high, all the dopamine inside triggers fast once she's naked. Her body's a creation. They say the devil made her for his entertainment, but even he couldn't learn how to contain it. Her high heels make a damn good statement. There is no replacement, a body by Satan. Cause she got a bad little waist and we tearing down this place. Off the liquor that we chase, got some egos to the face. Baby, I don't need no space, coming closer for a taste. And I'll show you how I make everything just fade away. Cause she's like sex, drugs, cocaine, body so insane. Jealous of the clothing that she wears up on a tight frame. All game, no shame, baby came here to play. I feel like an addict cause she's sex, drugs, cocaine.
ஸோ கைஸ் இப்போ வந்து நம்ம பெரியவங்க எல்லாம் உட்காந்துருக்காங்க, அவங்கள்ட்ட நம்ம வந்து ஏதாவது பேசலாம் வாங்க. அப்பா இப்போ இந்த நாட்டுக்கும் இந்த வீட்டுக்கும் நீ என்ன சொல்ல வரீங்க? ஏ சொல்லனாக்க இந்த உலகமே பேப்பர் எடுத்தாலுமே முடியாதுரா, அந்த அம்மாவில் இப்படி படுத்துருக்காளுங்களே. முதல் சொல்லிட்டேன்ல ராமநாதபுரம் ஜில்லாவில். நீங்க என்ன தொழில் பண்றீங்க? காட்டுலதே விவசாயம் பண்றோம். விவசாயம் பண்றீங்களா? அங்க நல்ல விளைச்சல் இருக்கா? தண்ணி இல்ல, கரவலையா இருக்கு. இப்ப வந்து ரெண்டு பயலை வெளிநாட்டுக்கு அனுப்பியிருக்கேன். அப்படிங்களா? ரெண்டு பேரை மிலிட்டரிக்கு அனுப்பியிருக்கேன். ராணுவத்துக்கு அனுப்பியிருக்கீங்களா? பெரியவன் பெங்களூர்ல இருக்கேன், அவனுக்கு கல்யாணம் பண்ணி ரெண்டு பொண்ணு வீடு கட்டியிருக்கேன். ஒரு ஆணும் பொண்ணு இருக்கு, அதுக்கு பிற்பாடு அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு. பையன் படிக்கிறேன். நாலு பேர். நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க? நான் ஒன்றும் படிக்கலை, ஒரு ஒன்றாவது கையெழுத்து கொடுப்பட்ட ரேகதை வைப்பேன். எப்படி நீங்கள் வந்துட்டு உங்கள் அஞ்சு பையன்களையும் இந்த மாதிரி பெரிய ஆள் ஆக்கணும்னு ஒரு வைராக்கியம் வச்சிங்க? வைராக்கியம் வச்சு களை எடுத்து காடுகள்லாம் வெட்டி குத்தி கூலிக்கு வேலை பார்த்து விறகு ஊத்து வைக்க ஊத்து எரு ஊத்து என் பிள்ளையில படிக்க வச்சு. இப்போ மதுரையில் ரெண்டு பேரும் வெளிநாட்டுக்கு அனுப்பியிருக்கு. ரெண்டு பேரில் சின்னவே வந்து எல்லாத்துக்கும் இளையவன் மதுரையில் மீனாட்சி அழகர்கோவில்கிட்ட ஒரு வீடு கட்டியிருக்கேன். அந்த வெளிநாட்டில் வேலை பார்க்குறேன், அதுக்கு நிறைய இளையவனும் வெளிநாட்டில் வேலை பார்க்குறேன். அவனுக்கு வந்து பரம்புக்குள்ளே ஒரு மூணு வீடு இருக்குது, மானாமரில் மூணு வீடு இருக்குது. பயல்களுக்கு இன்னும் யாருக்குமே கல்யாணம் பண்ணல, அதுக்கு ரெண்டு பயலுக ஒரு பொண்ணு தான் நாலு பேத்துக்குமே. நான் இன்னமும் வந்து காட்டில்தான் விவசாயம் பண்ணிக்கிட்டு நான் ஒராளுமே ஊரில் ஒரு வீடு இருக்கு. என்ன விவசாயம் பண்ணுவீங்க? சூசிய பருவட்டியில், சூசிய பருவட்டியில் பருத்தி மிளகாய் நெல் வயலில் போடுவோம். போலீஸ் ஒருத்தர் மதுரையில் போலீஸாக இருக்கேன். சின்ன பயில்கள் நிறைய பேருக்கு வந்து வயசாயிருச்சுன்ட்டு கால் நடக்க மாட்டேன்றாங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நீங்கள் எப்படி இந்த வயசில் வந்து இன்னும் ஆரோக்கியமாக இருக்கீங்க? அதோட ரகசியம் என்ன? எனக்கு வந்து காலு எரியுது, என்ன நரம்பெல்லாம் நான் தெம்ப குத்திய ஊண்டிகிட்டே நடந்து காடுகரெலாம் போய் வேலை வெட்டி பார்க்குறேன். நல்லாயிருக்கு. பிள்ளைய வந்தால் ஒரு காய்கறி பிடுங்கிட்டு போங்கன்னு என் மயங்களுக்கு வேண்டி நான் உழைக்கிறேன். மருமக்க மாதிரிலாம் டபுனில் தூங்கிட்டு ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்குதுங்க. அதனால் நான் நடந்துக்கிருந்து காடுகரையில் ஏதாவது ஒரு காய்கறியில் போட்டு பிள்ளைய வந்தால் பிடிங்கிட்டு போய் சாப்பிட்றேன். சார் ஒரு கேன எப்படி நல்லா என்ஜாய் பண்ணீங்களா? இந்த ஃபங்க்ஷன் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? நல்லா இருந்துச்சா? பார்த்தீங்கன்னா அது நிறையா வைங்க வைங்க, அவன் என்ன பட மாட்டேன். பெரியவாய் அவன் இவ்வளோ போயிடலாம். வாவ்!